வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் உள் தமிழ். சாம்சங் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் M51 லான்ச் பண்ணாங்க. நான் கூட தான் டெய்லி டிரைவராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து M51 வந்து September 10th லான்ச் பண்ண போகிறேன்னு வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M51 என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வர்றாங்க, என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படின்னு எல்லா தகவல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சாம்சங் M51க்கும் சாம்சங் M31க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ராசர், அப்புறம் வந்து பேட்டரி. சாம்சங்கோட எம் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எல்லா ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து X96 11 ப்ராசர். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து குவால்கம் ப்ராசஸ்க்கு வந்து போகிறாங்க. இந்த ஃபோன் ஆல்ரெடி வந்து ஜெர்மனியில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு எல்லா ஸ்பெக்ஸுமே தெரியும். சாம்சங் M51 பார்த்திங்கன்னா வந்து குவால்கமோட ஸ்னாப்ட்ராகன் 730 ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா வந்து X96 11 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1.5 times பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 6.7 inch ஃபுல் HD இன்ஃபினிட்டி ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்கல. சாம்சங்கோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து எப்போயுமே செம்மையாக இருக்கும். ஸோ M51 வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும். இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 32 MP வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அந்த பஞ்ச் ஹோலில் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. M31 என்ன கேமரா ஸ்பெக்ஸ் இருக்கோ அதே தான் வந்து M51 வந்து கொடுக்குறாங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து M51 ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து 64 MP Sony IMX 682. அது போக வந்து பார்த்திங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 MP டெப்த், 5 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. இதே கேமரா செட்டப் தான் பார்த்திங்கன்னா வந்து M31 கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டே லைட்டில் வந்து நல்லா இருக்குது, பட் லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம சேனல் வந்து M31 கேமரா ரிவ்யூ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் வேறு என்ன ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு USB டைப் சி கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜும் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து 1UI 2.0 Android 10 மேலே வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த ஃபோனோட ஹைலைட் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேட்டரி 7000 mAh பேட்டரி வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து M-series ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக வந்து 2 days பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பேட்டரி லைஃப்க்கு பஞ்சமே இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹெவி கேமரா இருந்தாலும் 2 days வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா M31 ஃபாஸ்ட் சார்ஜிங் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது வந்து 2 hours ஆகுது பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஃபோனில் 2.5 hours கிட்ட உங்களுக்கு வந்து ஆகும். இப்போ சொன்ன எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஸ்பெக்ஸ் தான். நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த ஃபோனோட ப்ரைஸ் மட்டும் தான் தெரியாது. யூரோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து $329 கிட்ட இருக்குது. இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் 30,000 rupees கிட்ட வருது. பட் யூரோப்பில் எப்பவுமே வந்து ஃபோன்ஸ்லாம் வந்து அதிக ப்ரைஸில் தான் இருக்கும். இந்தியா ப்ரைஸ் வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பாங்க. பாப்புலர் லீக்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா M51 ப்ரைஸ் வந்து 25,000 கீழே வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ் மாடல் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 24,000 வரும் அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. இந்த ப்ரைஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து OnePlus நாட்க்கு ஒரு டஃப் காம்படிஷன் வந்து சாம்சங் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அதுக்கு மேலே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா வந்து சாம்சங் வந்து எப்பயும் பண்ணுற தப்பு வந்து பண்ணாமல் இந்த ப்ரைஸில் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். M51 என்ன ப்ரைஸில் வந்தால் நீங்கள் வாங்குவீங்க, உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து M31 ஃபுல் ரிவ்யூ வந்துடும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பகலுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புதிய கண்டுகளை தயாரித்தனுக்கும் நன்றி. இந்த நாள் என்னால் அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் உள் தமிழ். நன்றி, வணக்கம்.